அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக்ராஜ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பெஸ்ட் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதாவது வந்து ஒரு 5 கம்பெனி வந்து பெஸ்ட் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியை பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ ஜஸ்ட் லிஸ்ட் தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் வந்து வேற யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓனா வந்து பிசிக்கல் சர்வர்ஸ் எல்லாம் வச்சு நான் ரன் பண்றேன், நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில் என்னால் பண்ண முடியல. நான் வந்து வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி, ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி சொல்கிறல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கம்பெனி, கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ் ஏ கம்பெனி, அவங்களும் ஒரு கம்பெனி தான். அவங்க வந்து ஒரு தே ஹாவ் ஏ ஓன் டேட்டா சென்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு சிட்டிஸில் வந்து அவங்களுடைய சர்வர்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த கிளவுட் சர்வீஸிங் கிளவுடு காம்பனன்ட் சொல்லுவாங்க, கிளவுடு கம்ப்யூட்டிங் காம்பனன்ட் சொல்லுவாங்க, அதே அதையும் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IaaS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். அடுத்தது வந்து PaaS அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். அடுத்தது வந்து SaaS சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். இது எல்லாமே வந்து அந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி வந்து கொடுக்குற ஒரு காம்போனன்ட் இது எல்லாமே. ஸோ பிசிக்கல் டேட்டா சென்டர் என்னால் ரன் பண்ண முடியல அப்படின்றவங்க தான் கிளவுடுக்கு போவாங்க. கிளவுடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து தே ஹாவ் ஏ ஓன் டேட்டா சென்டர், ஏதாவது சம் மெயின் இடத்துல வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறது, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதான் வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. சின்ன சின்ன கம்பெனி எல்லாமே இப்போ எல்லாமே கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனிக்கு தான் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ட்ராப் பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராப் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த க்ளவுட் சர்வீசிங் ப்ரொவைடர் கம்பெனியோடைய ஒரு 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 பார்ட் தான் வந்து அந்த ட்ராப் பாக்ஸ், இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அது கூகுள் டிரைவ் சொல்கிறோம்ல, அதுவும் வரும், ஃபேஸ்புக்கும் வரும். ஸோ ஃபேஸ்புக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து SaaS-ல வராது, பட் ஆல்மோஸ்ட் 90% வந்து ஃபேஸ்புக் வந்து அதில் வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஸோ இதில் வந்து பெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ் AWS-ன்னு சொல்லியிருப்பாங்க, நீ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் வந்து நாட் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு மூணு பேத்துக்குள்ளே ரொம்ப காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது அமேசான் வெப் சர்வீஸ், கூகுள் கிளவுட் அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய அஷூர். இந்த மூணுத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து அடுத்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது IBM-உடைய கிளவுட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிளோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த டாப் ஃபைவ், இந்த ஃபைவ் லிஸ்ட் மட்டும் இல்லை, இதை தவிர்த்து 100 நம்பர்ஸ் ஆஃப் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீடெயிலாக இன்னொரு வீடியோலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோம், கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனினா என்ன, ஸோ அதில் என்னென்ன ஃபைவ் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி வளர வளர நீங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டெக்னிக்கல் முடிவை தவிர்த்து அதர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ பை பை.